அந்த அண்ணா திமுகங்கிற அத்தனை ஃபேக்ஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரே அண்ணா திமுகவும் வந்துடும். வந்து பாஜக தலைமையில் எலெக்ஷனில் நிற்கும். எந்தெந்த அணி ஒன்று சேரும் நம்புறீங்க? எல்லாம் தான், நாலு பேர் தான் ஒன்று வந்துடும். மடியில் கவனம் பயங்கரமாக இருக்குது, ஏற்றுக்கிட்டு நிற்க முடியுமா? இந்த அரசியல் சாசனத்தையும் தூக்கி தெருவில் போட்டாச்சுங்க, அப்புறம் என்ன பெரிய அரசியல் சாசனம்? அண்ணா திமுக இன்றைக்கி வந்து பாஜகவினுடைய தமிழ்நாட்டு கிளையாக மாறிடும். மூன்றாவது பெரிய ஓட்டு வாங்கின கட்சி வந்து சீமா. தமிழ்நாட்டை இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கணும். எங்கே இருக்காரு? அழகாக காணும். என்றைக்கு இன்ஜினியரிங் தொழிலுக்கு ஆள் படிக்கிறதுக்கு ஆள் வரலையோ அன்றைக்கே தெரியுது நீங்கள் தொழில் வளர்ச்சி நீங்கள் எதையுமே செய்யலை. அதானி மேலே ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா அசம்பி நாடாளுமன்றத்தில் அதை பேசக்கூடாது. அப்போ அது எங்கே பசுவேன்? எல்லா ஊடகங்களும் பயமுறுத்தப்பட்டு விட்டார்கள். இப்போ யூடியூப் ஒன்று தாங்க தப்பிச்சுக்கிட்டு நிற்கிது. நீதியவே தூக்கி எறிஞ்சுப்பிட்டு இவங்க வந்து பதவி பறிக்கிறாங்கன்னும் போது முதல்ல இந்த ஆள் வெளியேனும். பழனிசாமி இல்லாமல், பன்னீர்செல்வம் இல்லாமல், சசிகலா இல்லாமல் ஒரு புது தலைவர் உருவாங்க. நாங்கள் கட்சி நாளாக பிரியுமோ திமுகவுக்கு தான் நல்லது. அதிமுகவுக்கு புதிய தலைவர் உருவாங்க, தலைவர் வருவார். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சனைகளுக்கு தன்னுடைய கருத்துக்களை அஞ்சாமல் எடுத்து உரைக்கக்கூடிய மருத்துவர் காந்தராஜ் அவர்களை இன்றைய நேர்காணலில் சந்திக்கிறோம். அவர் நோய்களுக்கான மருத்துவம் மட்டுமின்றி சமூக நோய்களுக்கான மருத்துவமாகவும் தன்னுடைய சிந்தனைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறவர். அவரோடு இப்பொழுது நம்மளுடைய உரையாடலை தொடர்கிறோம். வணக்கம். அதிமுகவினுடைய இரண்டு அணிகளுடைய பிரச்சனை இன்றைக்கும் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று கடந்த காலங்களிலே சொல்லுவார்கள். அது கடைசியில் ஒரு ஒற்றை அணி தான் வெற்றி பெற்றது, ஜெயலலிதா அணி தான் வெற்றி பெற்றது. அதுபோல இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டையில் அவர் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார், அதுக்கான தள்ளுபடி ஆனதுனாலும் கூட இவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார், ஓபிஎஸ் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். மறுபடியும் அவர் நீதிமன்றத்தை நம்புகிறார், மக்கள் மன்றத்துக்கு செல்கிறாரான் என்று தெரியவில்லை. இது எதை நோக்கி போகிறது? இது என்னவாகும்? அதிமுக வந்து கரை சேருமா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் தற்காலிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தகராறுகள், அவ்வளோதான். அது அதிமுகவில் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு நேரத்தில் இல்லை. எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே ஜெயலலிதாவோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் ஆஃபீஸிலேருந்து உத்தரவு வந்ததெல்லாம் உண்டு. அந்த காலத்துலேருந்தே அது ரெண்டு மூணாக நாலாக தான் பிரிஞ்சிருக்குது. என்றைக்கும் அது ஒன்றா இருந்ததில்லை. மக்களுடைய ஆதரவில் தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் எதிர்ப்பு பெருசாக இருந்த காலத்தில் தான் அவங்க வெற்றியே பெற்றாங்க. கலைஞருடைய எதிர்ப்பு குறைய ஆரம்பித்தவுடன் அவங்க கீழே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கலைஞர்கள் ஒருத்தர் இல்லை, அந்த எதிர்ப்புக்கான தேவைகள் இப்போ இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவினுடைய தேவைகள் முடிஞ்சு போன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அதை வந்து உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருனாக்கா பாஜக வச்சுக்கிட்டு இருக்குது. பாஜகவினுடைய ஆட்டம் போ, அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரை பழனிசாமிக்கு ஒரு நீதி கொடுக்க வேண்டியது, தவணை முறையில் கொடுப்பாங்க. ஒரு நாள் வந்து பொதுக்குழு கூட்டம் செல்லும் அப்படிம்பாங்க. ஒரு 15 நாள் கழித்து அந்த பழனிசாமி இடைக்கால செயலாளராக இருப்பதை செல்லும்பாங்க. ஒரு 15 நாள் கழித்து உங்களுக்கு ரெட்டையில சின்னமும் உண்டும்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஒரு உடனே பன்னீர்செல்வம் கேஸ் போடுவார். இது கேஸ் போட்ட உடனே வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும், தீர்ப்பு தள்ளி வைக்கப்படும். தீர்ப்பு வந்து வழக்கு முடிஞ்சாலும் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். நீதிமன்றங்களே வேடிக்கையாக இருக்குதுங்க. இதை விட வடிவேலு காமெடியெல்லாம் பிச்சை வாங்குகிற அளவில் இன்றைக்கி நீதிமன்றங்கள் போயிட்டுருக்குது. அந்த ஒரு கேஸில் என்ன அப்பேற்பட்ட ஒரு சட்ட சிக்கல் அதில் சிக்கிக்கிட்டு இருக்குது. நீதிபதிகள் ஒரு 7-8 பேர் உட்காந்து பேசுகிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு மாதம்தான், ஏப்ரல் மாத கடைசியில், நான் மார்ச் மாத கடைசியும் சொன்னேன், ஏப்ரல் மாத கடைசியில் அந்த அதிமுகங்கிற அத்தனை ஃபேக்ஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரே அதிமுகவாக வந்துடும். வந்து பாஜக தலைமையில் எலெக்ஷனில் நிற்கும். எந்தெந்த அணி ஒன்று சேரும் நம்புறீங்க? எல்லாம் தான், நாலு பேர் தான் ஒன்று வந்துடுவோம். வந்துடுவாங்களா? வேறு வழி இல்லையே. அவங்க என்னத்தை பண்ண முடியும்? பாஜக எதுக்க முடியுமா? அவங்க மடியில் கவனம் பயங்கரமாக இருக்குது, ஏற்றுக்கிட்டு நிற்க முடியுமா? பாஜக இன்றைக்கி ஆனானப்பட்ட ராகுல் காந்தியவே தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. எந்த சட்டம் ஒழுங்கு எதை பற்றியும் கவலைப்பட்டுக்கல. வழங்கப்படாத ஒரு தீர்ப்புக்கு தண்டனையை கொடுத்த ஒரு நாட்டில் இருக்கிறோம் நம்ம. தீர்ப்பே வழங்கப்படலை ராகுல் காந்திக்கு. அந்த தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்கிறார் அந்த ஜட்ஜி. ஆனால் அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நீதிமன்றம், இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள், இன்றைக்கி இருக்கிற நியாயங்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றா. நீதித்துறையில் வந்து அரசியல் தலையீடு என்பது ஒரு காலகட்டத்தில் மறைமுகமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு அது இவ்வளவு வெளிப்படைத்தன்மையாகவே வந்து இவ்வளவு பெரிய ஊடுருவலாக மாறிவிட்டது என்பது நீதித்துறையினுடைய வீழ்ச்சியாக வந்து இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்துலங்க நீதிபதி சொன்னால் அதை நீங்கள் எதுவும் விமர்சனமே பண்ண முடியாது. ஆமாம், நீதி ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் விமர்சனமே பண்ண முடியாது. அப்பீல் போகலாம்,
நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது. அது மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. நீதிபதி பதவி காலம் முடிஞ்ச உடனே கவர்னராக வர்றார். அப்போ அவர் எப்படி அவர் நீதிபதியாக இருந்தபோது என்ன நியாயத்தை பண்ணியிருப்பார்? இந்த மாதிரி ஒரு கவர்னர் தடுக்க முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. இது பழக்கத்துக்கு அரசியல் சாசனத்தில் வந்து இடம் ஒன்று அரசியல் சாசனத்தையும் தூக்கி தேர்வில் போட்டாச்சுங்க. அப்புறம் என்ன பெரிய அரசியல் சாசனம் என்ன இருக்குது? அரசியல் சாசனம் அப்போ இந்த ஆட்சி வந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதாக இல்லையா? ஒன்றிய அரசு அவங்க இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிற அரசியல் வந்து எப்படின்னாக்கா, சில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை இது, அப்புறம் வந்து ஒன்றிய தேர்தல் ஆணையம், இதை மூணு கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்து பேசுகிறவங்களெல்லாம் அமலாக்கத்துறையின் மூலமாக உள்ள தள்ளுறாங்க, இல்லாட்டி எதா பண்ணி நடவடிக்கை எடுத்து சொத்துக்களையெல்லாம் முடக்கி இது பண்ணிடுறாங்க. நீதிமன்ற நீதிபதிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே எதிர்கட்சிகள் யார் இருக்கிறா? இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இதெல்லாம் இன்னும் அதிகமாகிட்டு வரும், இன்னும் அதிகமாகிட்டு வரும். எதிர்கட்சிகள் மீது பல்வேறு வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வெளியில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏறத்தாலும் எல்லாருமே உள்ளப்படுவாங்க. பாஜக ஒரு மாநிலாவிய சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதுன்னு ஒரு கருத்து நீங்கள் உங்களை போன்ற சொல்லுகிறீர்கள், சமூக ஆர்வலர்கள் சொல்றீங்க. இதற்கான எதிர்வினையை வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆற்றவே இல்லையா? வாய்ப்பு பாருங்க. இன்னைக்கு நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஃப்ரெஞ்சு புரட்சி தான் நமக்கு தெரிஞ்சதுலேயே போன நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சி. அந்த 14th லூயி அந்த மன்னனுக்கு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவன் கவனிக்கல. அவனுடைய மனைவி மேரி அந்துவான் கவலையே பட்டுக்கல. ரெண்டு பேரும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆனாங்க. பிரபுக்கள் சபைன்னு ஒன்று இருந்தது. அந்த பிரபுக்கள் வந்து ராஜாவுடைய 14th லூயினுடைய சொந்தக்காரர்கள். அவங்க பண்ண அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. எங்கேருந்தோ வந்தார் ரூசோன்னு ஒருத்தர், எங்கேருந்தோ வந்தார் வால்டர்னு ஒருத்தர். ரெண்டு பேரும் மேடைகள் பூரா முழங்கினாங்க, எல்லா இடத்துலையும் முழங்கினாங்க. இந்த மாதிரி ஆட்சி நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு மக்கள் ஒன்றா சேர்ந்தாங்க. கையால் ஒவ்வொருத்தரையாக கோடாலி எடுத்து வெட்டுறதுக்கு டைம் ஆகும்னு கில்லட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. டக்கு டக்குன்னு விட்டு வெட்டி வெட்டுறதுக்கு ஒரு நாள், அதாவது ஒரு மணி நேரத்தில் 300 பேர் வெட்டணும். அந்த அளவுக்கு வேகத்தில் தலை வெட்டுற எந்திரம், தலை வெட்டுறதுக்குன்னு எந்திரம், கில்லட்டின்னு பேர் அதுக்கு. அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த கில்லட்டினில் அந்த மேரி அந்துவான் தலையை வச்சு இது பண்ண அந்த இதை கில்லட்டின் மேலே இழுக்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ரொட்டி கிடைக்கலன்னா கேக் சாப்பிடுன்னு சொன்னோமே அதுக்கு இது தான் இப்போ அப்படின்னு. அது மாதிரி ஒரு கில்லட்டின் வரும், அந்த இடத்துல இவங்கெல்லாம் போவாங்க. அப்போ அந்த இடத்துல தலையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த போட்ட ஆட்டம், இந்த அமலாக்கத்துறை, இதையெல்லாம் அப்போ ஞாபகம் வரும். வராமல் போகாது. எந்த சர்வாதிகாரி வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது, வரலாறே கிடையாது. ஹிட்லரை அழிக்கவே முடியாதுன்னு நினச்சோம், காணாமல் போகலாம். இதே வந்து எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி இதை விட வேகமாக எல்லாம் செஞ்சாங்க, என்ன ஆனாங்க? காணாமல் போனாங்க. உலக அளவில் பார்வை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார், ராகுல் காந்தி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறார். இப்போ சர்வதேச அரங்கத்தில் அது ஒளியும், சர்வதேச அரங்கத்தில் வந்துருச்சு. ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறான்? அதானிக்கு நீ நாட்டை வித்துப்பிட்டேன்னு சொல்கிறான். பிபிசி என்ன சொல்கிறான்? நீ செஞ்சுருக்கிற ஊழலுக்கு அளவே கிடையாதுங்கிறான். உலக அளவில் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, விடமாட்டாங்க. உலகத்தை பகைச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட முடியாது. இப்போ ராகுல் காந்தி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி அலையை உருவாக்கியிருக்கிறதா? நிச்சயமாக. இப்போது ராகுல் காந்தி இந்த கேஸை வந்து ஒரே நிமிஷத்தில் உடைச்சிருக்கலாம். வழங்கப்படாத ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு அவரே ஜட்ஜே கொடுத்துருக்காரு. 1 மாதம் டைமு, அதுக்குள்ளே நீ அப்பீல் பண்ணி நீ வெளியே கூட வந்துடலாம் அப்படின்ட்டுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்டயே அந்த கேஸை போட்டாக்கா அவரே கூட விடுதலை கொடுத்துருப்பார். அவ்வளோ சுலபமான கேஸு, ஒரு பாயிண்ட்டே கிடையாது இதில். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் கேஸ் போகல? இதை வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணணும், இதை வச்சு பொதுமக்கள் மத்தியில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ எங்கே பார்த்தாலும் மோடி இப்படி பண்ணிட்டாரு, அமித்ஷா அப்படி பண்ணிட்டாரு, சட்டம் ஒழுங்கு இல்லை, நீதிமன்றத்தை வளைக்கிறாங்க அப்படின்னு உலகம் பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய நெகட்டிவ் பாயிண்ட், எவ்வளோ பெரிய பேக்ஃபயராக இருக்குது அது மோடிக்கு அது புரியணும். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லேயே சில பேர் நாட்டில் வந்து வெறுப்பு பிரச்சாரம் வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற கவலையை நாங்கள் வெளியிடுகிறோம் அப்படின்னு நீதியரசர்கள் சில பேர் சொல்றாங்க. ஏன்னா எல்லா நீதியரசர்களையும் நம்ம ஒரே தட்டி வைத்து பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அப்ப வெறுப்பு பிரச்சாரத்தை தன்னுடைய அரசியல் கோட்பாடாகவே இன்றைய சூழலில் வைத்திருக்கிறாங்க. வெறுப்ப பேசித்தாங்க அவங்க வந்தாங்க. RSSங்கிறதே ஒரு வெறுப்பு அரசியல் தானே. மக்களை மக்களாக மதிக்காத, மக்களிடம் வர்ணபேதத்தை உருவாக்கி பல்வேறு வகையான பிரிவுகளை உருவாக்கி பொருளாதார அது அடிப்படையிலும் ஜாதி அடிப்படையிலும் பல்வேறு வகையில் அவங்கள பிரித்து அவங்கள சின்ன பின்னப்படுத்தி வாழ்கிறது தானே RSSனுடைய கோட்பாடே. அதை எதிர்த்து பேசணும் யாராக இருந்தாலும் சுட்டு தானே கொண்டாங்க. காந்தி அதை எதிர்த்து பேசினார், தீர்த்து விட்டாங்கல்ல, அதானே அவங்களுடைய கோட்பாடு.
அது மாதிரியான ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு ஆள் கிட்ட போய் நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு டைம் எடுக்கும். இப்போ வடமாநிலங்களில் வந்து இவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே இருக்கிறதா சரிந்து கொண்டிருக்கிறதா? அது அப்படியே இருந்தாக்கா அவங்க பயப்பட மாட்டாங்க. ராகுல் காந்தி மேலே இந்த நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. நாடாளுமன்றத்தில் 3 தடவை ராகுல் காந்தி அவரை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பதில் சொல்ல முடியல, பேசாமல் உட்காந்துருக்காரு, வாயை திறக்க முடியல. அந்த சார்பட்டா பரம்பரை டைலாக் தான் ராகுல் காந்தி சொன்னார், உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன். அந்த பயம்தான் மோடி கண்ணில் தெரியறது பூரா பயந்தான், என்ன ஆகுமோ தெரியலையே, எப்படி மாட்டிக்குமோ தெரியலையான்னு. அதானே ஆனந்தமாக இருக்கிறார், அவர் ஓடிடுவார். சரி, இப்படி ஒரு ஒரு மண்குதிரை ஆற்றில் இறங்குவது மாதிரி பாஜகவுடைய நிலைமை இருக்கிற போது அதை பிடித்து கொண்டு அதிமுக தொங்குவது ஏன்? அவங்க அவங்க மண்டியில் கனம் இருக்குது இல்லை. பழனிசாமி எடுத்து அதிமுக எடுத்து பாஜக எடுத்து பேசிடுவாரா? அண்ணாமலை எடுத்து பேசினார். நட்டாவை எடுத்து பேசிடுவாரா இல்லை அமித்ஷாவை எடுத்து பேசிடுவாரா? எதுனாலும் அங்கே தான் எங்களை போய் நிற்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இவங்க கட்சியில் எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்கு டெல்லிக்கு போய் நிற்கிறாங்க? அப்போ அவங்க தான் தலைவர்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு கீழே தானே இவங்க இருக்கிறாங்க. அதிமுக இன்றைக்கி வந்து பாஜகவினுடைய தமிழ்நாட்டு கிளையாக மாறி இருக்கு. அது தனி கட்சி இல்லை. இப்போ தலைவர்கள் விலை போகலாம், தலைவர்கள் வந்து போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கட்சியில் வந்து ஒரு திமுகவுக்கு நிகரான ஒரு தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற காரணத்தினால அந்த தொண்டர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா அந்த நடவடிக்கை? எங்கே இருக்காங்க இப்போ தொண்டர்கள்? இல்லை அதுதான் நான் கேட்குறேன். அது ஒரு பெரிய அரசியல் கட்சி இருந்தது. அதான் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. இல்லை, இந்த சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் வந்து திமுகவுக்கும் அவர்களுக்குமான வாக்கு வங்கி 3% தான். யார் சொன்னது இதை அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்களே? கருத்து கணிப்பு எப்படி வந்தது? அது எப்படி சொல்லுங்கள்? திமுக மாத்திரம் வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டாங்க, அதிமுக கூட்டணியோடு சேர்ந்த ஓட்டு எடுத்துக்கிட்டாங்க, ரெண்டுக்கும் மத்தியில் 3% இதுதான் அவங்க போட்ட கணக்கு. அதிமுக மாத்திரம் வாங்கின ஓட்டையும் திமுக மாத்திரம் வாங்கின ஓட்டையும் போட்டாக்க 15% மேலே வித்தியாசம். 3வது பெரிய கட்சி சீமான் கட்சி, நம்புறீங்களா? இல்லையே, ஒன்றிய தேர்தல் ஆணையம் கொடுத்த இது பிரகாரம் 3வது பெரிய ஓட்டு வாங்கின கட்சி வந்து சீமான். தமிழ்நாட்டை இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கணும். எங்கே இருக்காரு ஆளே காணும்? இப்போ சீமானுடைய அரசியல் வந்து எடுபடுமா? சீமான் வந்து ஒரு புழக்கத்துக்கு வந்தவருங்க, அவர் நல்லாவே செஞ்சிகிட்ருக்காரு. அவருக்கு அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் கேட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் அவருடைய எய்மே கிடையாது. எலெக்ஷனில் நிற்பார், அதில் அவருக்கு சில லாபங்கள் உண்டு, அந்த லாபங்களை அனுபவிச்சுட்டு போயிடுறாரு. இப்படி தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது இல்லையா? இன்றைக்கே உழுந்துட்டார்ல, இப்போவே காணாமல் தான் போயிருக்காரு. இதுவரையிலும் ஒரு இடத்த ஒரு தடவையாவது டெபாசிட் வாங்கினாரா? ஒரு தடவையாவது டெபாசிட் வாங்கினாரா? டெபாசிட் வாங்கிறதுக்கான அறிகுறிகளாவது அவருக்கு இருந்ததா? ஊடகங்கள் பார்த்து நீங்கள் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை தவிர அவருக்கு அவரை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? பொதுமா பேர் இப்போ பொதுக்கூட்டம் போட்டு நிற்கிறாரா? அந்த ஒரு 10 பேர் அவர் சுற்றி நிற்கிறாங்க. இவர் சொல்கிறதுல ஓ ஓ ஓன்னு செடிச்சுக்கிட்டு எடுத்து பண்ணுவாங்க. அதே தான் யூடியூப்பில் தானே வந்துக்கிட்டு இருக்குது. அவருடைய பொதுக்கூட்டங்களில் வந்து மீட்டிங் பேசி லட்சக்கணக்கில் கூட்டம் சேர்த்தன மாதிரிலாம் ஒன்றுமே தெரியலையே. எந்த ஒரு போராட்டத்தை அவர் நடத்தியிருக்காரு? மக்கள் போராட்டம், ஒரு விலைவாசி போராட்டம் நடத்தியிருக்காரா? இதுக்காக ஒரு கேஸ் சிலிண்டருக்கு நடத்தியிருக்கிறாரா? ஜிஎஸ்டிக்கு நடத்தியிருக்காரா? நீட்டுக்கு நடத்தியிருக்காரு? என்ன நடத்தியிருக்காரு? இல்லை, இப்போ பாஜகவுடைய ஆட்சி வந்து வளர்ச்சியை சொல்லித்தான் அவர்கள் வந்தார். என்ன வளர்ச்சி? நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? நான் வளர்ந்துருக்கிறேன். யார் வளர்ந்து? அவர்கள் அப்படி ஒரு ஒரு கற்பிதத்தை கட்டி தான் வந்தாங்க. இப்போ நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். இது பொறியியல் கல்லூரி. இந்த பொறியியல் கல்லூரிக்கு மாணவர்கள் இப்போ இல்லை, பொறியியல் துறைக்கே வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? தொழில் வளர்ச்சி இல்லை. தொழில் வளர்ச்சின்னாக்க இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப வழியும் இல்லை. ஏன் வரல? எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லை. மற்ற தொழிலுக்கு வந்து அரசாங்க உதவி சேவை தேவையில்லை. இப்போ நான் டாக்டரு, எனக்கு அரசாங்க உதவி தேவையில்லை. கீழே விழுந்து அடிபட்டு முட்டியில் ரத்தம் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட வரும், எந்த அரசாங்கமும் தேவையில்லை, நான் மருந்து கொடுத்து எனக்கு புலப்பு ஓடிட்டோம். அதே மாதிரி தான் ஒரு வக்கீல் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டான்னா அரசாங்கம் ஒன்று ஹெல்ப் பண்ண வேண்டியது, அவங்க கேஸ் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. இன்ஜினியரிங்க்கு மாத்திரம் நீங்கள் தொழிற்சாலைகள் வேணும். தொழில் அரசாங்கம் செஞ்சாலும் இன்ஜினியரிங் தொழில் படிப்புக்கு வேலையே இல்லை. என்றைக்கு இன்ஜினியரிங் தொழிலுக்கு ஆள் படிக்கிறதுக்கு ஆள் இல்லையோ அன்றைக்கே தெரியுது நீங்கள் தொழில் வளர்ச்சி நீங்கள் எதையுமே செய்யலை. அதனுடைய விளைவு இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் 600-700 இன்ஜினியரிங் காலேஜ் இழுத்து போடப்பட்டு விட்டன. இல்லை, இப்போ பணமதிப்பு நீக்கம் போன்ற விஷயங்கள் நடந்ததற்கு பின்னாடி, இந்த ஜிஎஸ்டியுடைய வளர்ச்சியெலாம் வந்ததற்கு பின்னாடி, மக்களை வந்து இவ்வளவு மோசமாக தாக்குதலை வந்து அவர்கள் நடத்தியதற்கு பின்னாடி கூட, பொருளாதார நெருக்கடிக்கு ஆளான பின்னாடி கூட, அவர்கள் எப்படி செல்வாக்கு மிக்கவர்களாக தொடர்ந்தவர்களால் எப்படி இருக்க முடிகிறது? அதுதான் ஒன்றிய தேர்தல் ஆணையம், அதுதான் ஒன்றிய தேர்தல் ஆணையம். அவங்க
கருத்துக்கணிப்பு வரும் பாருங்க, இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வரும் பாருங்க. இல்ல இப்ப கர்நாடக தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். கருத்துக்கணிப்பு ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்க. ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்க. கடைசி நேரத்தில் மாறுதல் வந்தது, இது சேர்ந்ததுனால் வந்ததுன்னு ஒரு கருத்துக்கணிப்பு போட்டு அதனுடைய விளைவு பாஜக வந்து விட்டதுன்னு தேர்தல் முடிவுகளை நான் இப்போ சொல்கிறேங்க. அவங்க ஸ்டைலே வந்து இப்படி தான், ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிப்பாங்க, 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 10:30 வரையிலும் 10:30 வரையிலும் எதிர்கட்சிகள் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கும். பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் அப்படியே சும்மா அப்படியே போயிட்டுருக்கோம். எதிர்பாராத திருப்பம் போகிறது, பாஜக வீழ்ந்தது தொலைந்தது அப்படின்னு. 10:30 எதிர்பாராத திருப்பம், பாஜக முன்னிலை முன்னேற ஆரம்பிக்கிறது. 12:30 எதிர்பாராத திருப்பம், பாஜக முந்தி விட்டது. 4:00 பாஜக வெற்றி. இது ஒரு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு திரைக்கதை மாதிரி இதே தான், இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட ஈரோடு எலெக்ஷனில் கரெக்டாக 10:30 to 9:30 எண்ணிக்கை நின்று போச்சு, வரவே இல்லை. நான் வந்து ஒரு டிவியில் உட்காந்துருக்கேன், அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். 9:30 ஒரு 1:30 ஒரு இது ஓட்டு எண்ணிக்கை வரமாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அந்த நேரத்தில் பார்த்தா நிருபர்கள்லாம் போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டவுடனே கலெக்டரை ஓடியாந்து இல்லை இல்லை எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. அப்போ வந்து அந்த காவல்துறை அதிகாரி போய் அந்த ஓட்டு எண்ணிக்கை நடத்துகிற இடத்துல ஏதோ விசாரணை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி உள்ள அது என்ன நடந்ததுன்னு தெரில. அதனுடைய விளைவு தான் நான் இப்போ சொல்கிறேன். அதிமுக டெபாசிட் வாங்கினதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நடந்த ஒன்றிய தேர்தல் ஆணையம் செஞ்ச வேலையில் தான் அவங்க டெபாசிட் வாங்கினாங்க. அதை பண்ணுறதுக்காக அந்த 1 மணி நேரம் பண்ணி இல்லைப்பா. ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுகிற இடத்துல பத்திரிகைகள் இருந்திருக்கிறது, நீதிமன்றம் இருந்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயக மாண்பை காப்பாற்றுகிற தூண்களாக இருந்திருக்கிறது, இருந்தது. இது இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து இவ்வளவு மோசமாகி போய்விட்டது. எப்படி ஜனநாயகத்தை மீட்பது? எங்க இருக்குது ஜனநாயகம்? எங்க இருக்குது? எப்படி மக்களிடத்திலிருந்து? ராகுல் காந்தி விஷயத்தையே எடுத்துக்கங்க, அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவரே வந்து 1 மாதம் கழிச்சு தான் அது அமலுக்கு வருது. இந்த ஜட்ஜ்மெண்ட் 24 மணி நேரத்தில் பதவி போயிடுச்சு, உடனே பதவி எடுக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நியாயம், அதுதான் பாஜகவுடைய நியாயம். பதில் கிடையாது, கேள்வியே கிடையாது, கேள்விக்கு பதிலே கிடையாது. அதானி மேலே ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா அசம்பி நாடாளுமன்றத்தில் அதை பேசக்கூடாது. அப்போ அது எங்கே பேசுவேன், வேற எங்கே பேசுவேன்? நாட்டையே சுரண்டி நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதை வந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, எங்கே என்ன நியாயம் அது? அப்போ அந்த நாடாளுமன்றம் எதுக்கு? யார் இன்றைக்கி நடித்த படம் எந்த படம் வந்திருக்குதுன்னு பேசுகிறதுக்கு, அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கா? காயத்ரி நாராயணன், காயத்ரி ரகுராம் நடித்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கா? எதுக்கு அந்த நாடாளுமன்றம் இருக்குது? மக்கள் பிரச்சனை இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நம்ம என்ன பதில் சொல்லுது? இப்போ எல்லா ஊடகங்களையும் விலக்கி வாங்கி விட்டார்கள். எல்லா விலக்கி வாங்கலை, பயமுறுத்தப்பட்டு விட்டார்கள். எல்லா ஊடகங்களும் பயமுறுத்தப்பட்டு விட்டார்கள். இப்போ யூடியூப் ஒன்று தாங்க தப்பிச்சுட்டு நிற்கிது, ஏன்னா அது செல்ஃபோன் இருந்தால் போதுங்க, அதை நீங்கள் தடுக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் சேட்டலைட் டிவியில் வந்து நீங்கள் 5 நிமிஷத்தில் சேட்டலைட் கனெக்ஷனை பிடிக்க விட்டாங்க, உங்கள் சேனலே ஓடாது. ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நாமளை சொன்னார், யூடியூப்காரெலாம் வெளியே போனார். ஓ, தன்னுடைய பிடியில் இல்லாதவங்க அவங்க சேட்டலைட் சேனலில் நான் வச்சிருக்கேன். நான் எச்சிராஜா பேட்டி கொடுக்கும் போதுலாமே யூடியூப்காரர்களை பார்த்து ரொம்ப பதட்டம் அடைகிறாரு. ஆமாம், அண்ணாமலைக்கும் அது போடுது. ஆமாம், அண்ணாமலை ரெண்டு பேரும் பயப்படுறதுக்காரன, அது ஒன்றும் இப்போ தடுக்க முடியாது. அவங்க சுதந்திர சிந்தனையாளர்கள். ஆமாம், தடுக்க முடியாது. இப்போ விஷயம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. யூடியூப் ஒரு பெரிய அவஸ்தை இல்லை அவங்களுக்கு, இந்த சர்வாதிகார கூட்டத்துக்கு அது ஒரு பெரிய அவஸ்தை. இப்போ இந்த மதவாத சிந்தனையில் இருந்து மக்களை மீட்டு ஒரு உண்மையான ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கு காங்கிரஸ் தலைமையிலே 2024 எதிர்கட்சிகள் ஒன்று கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறதாக நீங்கள் நம்புகிறீர்களா? வந்தாகணும், வந்தாகணும். இன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீதியவே தூக்கி எறிஞ்சுவிட்டு இவங்க வந்து பதவி பறிக்கிறாங்கன்னும் போது நாளைக்கு இது நமக்கும் நடக்குங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. வடநாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே தன்னை பிரைம் மினிஸ்டராக நினைக்கிறது தான், ஒவ்வொருத்தரும் தன்னை பிரைம் மினிஸ்டராக நினைக்கிறது தான் பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, முதல்ல இந்த ஆளை வெளியே அனுப்பணும், இந்த ஆளை தொலைச்சி கட்டினாலோடய நாம் யாருமே சர்வைவ் ஆக முடியாது. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது, 19 எதிர்கட்சி ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க. அதில் ஓரளவுக்கு ஒரு போலரைசேஷன் வருது. வரும்போது ஒரு கன்சென்சுவஸ், ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்கும். இப்போதைக்கு நீ இருந்துக்க, மாநில மண்டியில் நீ இருந்துக்க, மாநிலத்தில் நான் இருக்கிறாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் வரலாம், மாநில தலைவர்கள் பெருசாக வரலாம், மாறலாம், மாறித்தான் ஆகணும், வந்தாகும், வந்து தீரும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளராகவே ஆகிவிட்டார்.
நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள் என்ற போது ஓபிஎஸ் என்ன அடிப்படையிலே உரிமை கோருகிறார்? அவங்க தலைவர்கள் வந்து ஒரே ஆள் தாங்க, நாலு பணியாக பிரிஞ்சிருக்காங்களே ஒழிய தலைமை வந்து பாஜக தான். சரி, அவங்க சொல்ற பிரகாரம் அவங்க நடந்துக்கிறாங்க. பாஜகவோடு பழனிசாமி உள்முரண்கள் இருக்கிறது, அவர் பழனி இவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்னு அவர் தரப்பு ஆட்கள் பேசுறாங்க. அவங்களுக்குள்ளார தான் அடிச்சுக்கிறாங்க. நட்டாவை எதுக்குறேன்னு சொல்லலையே, அவரு அமித்ஷாவை எதுக்குறேன்னு சொல்லலையே, பழனிசாமி பன்னீர்செல்வத்தை தான் எதுக்குறேங்கிறாரு. பன்னீர்செல்வத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கிறாரு, அது அவருக்கு வர்ற கோபம். அதுக்காக தான் டெல்லியில் போய் அழுகுறாரு, நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணால் என்ன அர்த்தம்னு. இவங்க ரெண்டு பேருமே தலைவர்கள் கிடையாதுங்க. நாளைக்கு அவங்க வந்து சரி சரி எலெக்ஷன் வருது, நம்மலாம் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி பார்த்தா யார் யார் தலைமையில் யார் இருப்பாங்க அது அவங்க சொல்லிடுவாங்க. இது இவங்க நாலு பேருமே இல்லை, பன்னீர்செல்வமோ பழனிசாமியோ தினகரனோ சசிகலாவோ அல்லாத ஒரு தலைவர் ஒருத்தர் வருவார், அவங்க நியமிப்பாங்க, அவருக்கிட்ட எல்லாரும் ஒன்றா செய்வாங்க. இப்போ டிடிவி தினகரனுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் ஒரு பெரும் கூட்டம் வந்தது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலையும் குக்கர் வெற்றி பெற்றது, அவருடைய இடைத்தேர்தலையும் வெற்றி பெற்றார். ஒரு எழுச்சியை போல ஒரு தோற்றம் அளித்த அந்த கட்சி இன்றைக்கு வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு செயற்கையாக கொண்டு வந்த வெற்றி அது. சரி, திமுக அங்கே வந்து நிற்கவும் இல்லை, அவங்க வேலை செய்யவும் இல்லை. இந்த உள்கொத்து நடக்கட்டும், அந்த கட்சி அடிபட்டு சாவுட்டுங்கிறதுக்காக அவங்க வந்து ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. நின்றுக்கிட்டு அவங்களுக்குள்ளார நடந்த போட்டியில் தினகரன் வந்து தலைவர் ப்ரமோட் பண்ணப்பட்டார், ஒரு புது தலைவர் உருவாகிட்டார். பழனிசாமி இல்லாமல் பன்னீர்செல்வம் இல்லாமல் சசிகலா இல்லாமல் ஒரு புது தலைவர் உருவாக்கினாங்க. கட்சி நாளாக பிரியுமோ திமுகவுக்கு தான் நல்லது, எதிர்கட்சி நாளாக உடஞ்சிது, அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி இப்போ வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து இப்போ தினகரன் கொஞ்சம் முச்சாலி ஆகிட்டார். சும்மா செலவு பண்ணோம்னா மாட்டிக்கிட்டு முடிப்போம், இருக்கிற எல்லாம் போச்சுன்னா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்றுன்னு பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போல்லாம் அந்த கட்சியில் எல்லாம் இந்த செலவு பண்ணுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேர்த்துக்கிட்டது ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி அந்த தங்கமணி இந்த மாதிரி கூட்டமெல்லாம் பாருங்கள், இப்போ காணாமல் போயிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன வருது, சேர்த்து வந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுதுங்கிற பயத்தில் எல்லாம் அடைக்க வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் அவங்களால் சேர்த்த முடியறதில்ல, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட முடியறதில்ல. அதுக்கு அது காரணம் என்னென்னா செலவு பண்ணுறதுக்கு வந்ததை இழக்காமல் இருக்கணும், பத்திரமாக பாதுகாக்கணுங்கிற அந்த பாதுகாப்பு மோடுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால் இதில் வந்து பழனிசாமியும் இல்லாமல் இந்த அண்ணா தான் சொல்கிறேன், இந்த நாலு பேருமே இல்லாமல் ஒரு புது தலைவர் கீழே அதிமுக ஒரு மார்ச் ஏப்ரல் மேல அதிமுகவுக்கு புதிய தலைவர் உருவாக தலைவர் வருவார். நம்புறீங்களா? ஆமாம், வருவார். அதை அவங்க சொல்லுவாங்க, மத்தியில் சொல்லுவாங்க, ஒன்றிய பாஜக சொல்லும், சொன்னோன்னே அவங்கள ஏற்றுக்குவாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் இனிமேல் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த கட்சியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏங்க நிரந்தர பொதுச் செயலாளர்னு யாரை வச்சுருந்தீங்க? ஜெயலலிதா. அப்புறம் அவங்களே தூக்கி போட்டாச்சு இல்லை, அப்புறம் பழனிசாமி தூக்கி போட்டதுக்கு எவ்வளோ நேரம் முடியும்? அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் வெளியே அனுப்பது போல இந்த நிரந்தர பொதுச் செயலாளர் வெளியே அனுப்புறோம்னு அனுப்பிச்சிருவோம். இல்லை, திமுகவுக்கு நிகரான ஆளுமைகள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டங்கள்லாம் வந்து ஆளுமைகள் நிறைந்திருந்த இடமாக அதிமுகவும் இருந்துச்சு. நாவலர் நெடுஞ்செழியன், ராசாராம் போன்றவர்கள், காளிமுத்து போன்றவர்கள் ஆளுமைகள் நிறைந்த இடமாக இருந்துச்சு. அவர்களுக்கு கொள்கை தெரியும், அவர்களுக்கு ஒரு ஆளுமை பண்பு இருந்துச்சு. ஜெயலலிதா வந்ததற்கு பின்னால் ஆளுமைகள் அத்தனை பேரையுமே அந்த இடத்துல இல்லாமல் செய்து விட்டதனுடைய விளைவு தான் இப்படி ஒரு மோசமான நிலையை சந்தித்ததற்கு காரணமாக இருக்கிறது. ஒருத்தருமே இல்லையே, ஒருத்தருமே இல்லையே, அதில் இருந்து அத்தனை பேருமே வெளிப்பிட்டாங்கல்ல, யாரையுமே அந்த அம்மா விட்டு வைக்கலையே, எல்லாத்தையுமே அடி தோர்த்திட்டாங்கல்ல. அந்த அம்மா கீழே உழுவும் போது உடம்பு சரியில்லாமல் படுத்த போது அந்த அப்போ அந்த கட்சியில் யாருமே தலைவர்களே இல்லாமல் போயிட்டாங்க இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் அத்தனை பற்றி வெளியே துரத்திட்டாங்க இல்லை, யாருமே இல்லையே, ஆலோசனை சொல்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ அந்த மாதிரி இதாகவே இல்லையே. முழுக்க முழுக்க நடராஜனாலேயும் சசிகலாவாலும் தானே அந்த கட்சி நடத்தப்பட்டு வந்தது, அப்படி தானே போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பழனிசாமியெலாம் நமக்கு எங்கே தெரியும், கேள்விப்படக்கூட இல்லையே, திடீர்னு தானே வந்தாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு பார்த்தாக்கா பன்னீர்செல்வம் ஒரு ஆள் வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார்றாரு. அவருடைய பின்னணி என்ன, அவர் என்னவாக இருந்தார், பழனிசாமியை பற்றி கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக. நானும் அதே ஊருக்காரர் தான், அவர் எம்பியாக இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படி ஒரு ஆள் இருந்ததே எங்களுக்கு தெரியாது. நான் சேலத்துக்காரன், பக்கத்து தொகுதி அவர், அப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. யார் யாரையோ அதிமுக தலைவர்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து நீண்ட அனுபவம் கொண்டவர்கள். ஆமாம், தலைமை ஏற்க முடியவில்லை. செங்கோட்டையனுக்கு அவர் வந்து பெரிய கவுண்டர் இருப்பாங்க, ஈரோடு முத்துசாமி வந்து சின்ன கவுண்டர் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சக்தி வாய்ந்த கவுண்டர் தலைவர்களாக இருந்தாங்க.
அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஓரம் கட்டிடுச்சுல்ல, செங்கோட்டையெல்லாம் ஓரம் கட்டிடுச்சுல்ல. சசிகலா வந்த உடனே இவங்க எல்லாத்தையுமே தள்ளி. நான் என்ன கேட்குறேன்னா, சசிகலா ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக தேர்வு செய்தார்? அந்த கட்டம் சொன்னால் உட்காருவார், எந்திரி போனால் போயிடுவார்ன்ற நம்பிக்கையில் கொடுத்ததுங்க அந்த போஸ்ட்டு. அவர் வேறு வேலையை கட்டிட்டார். இப்போ சசிகலாவுக்கு வந்து இத்தனை கோடிகள் சொத்துக்கள் இருந்தும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சியையே வந்து ஒரு நிழலாக இருந்து இயக்கிய போதும் இன்றைக்கு அரசியல் செய்ய முடியாமல் செம்பித்து நிற்பதற்கு என்ன காரணம்? அது ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி பெங்களூர் விட்டு வரும்போது எப்படி வந்தாங்க? எவ்வளோ பெரிய இது, ஒரு 5-10 அடி தாண்டறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அப்பேற்பட்ட கூட்டமும் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமும் வெறும் பெரிய மகத்தான ஒரு வரவேற்பு, அப்படியே யாருக்குமே கிடைக்காத ஒரு வரவேற்பெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுநாள் காலையில் எங்கே போனாங்க? போதும் நீ போட்டாட்டம், இப்போ உள்ள உக்காரு, அவ்வளோதான். இல்லை மறுபடியும் பரப்பனா கிரகாரம் தான், முடிஞ்சு போச்சு, இப்போ அவ்வளோதான். திமுகவுக்கு ஒரு நிகரான எதிர்க்கட்சி இல்லாமல் போகிற வெற்றிடம் இருக்குல்ல, அது ஜனநாயக வீழ்ச்சி ஆகிடுமா? ஆமாம், கண்டிப்பாக. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் திமுகவும் சேர்ந்து தான் வரும். இடிப்பாறை இல்லா ஏமராமன் கெடுப்பாறையிலானும் கெடும். மாற்று உருவாகணும். ஒரு எதிர்கட்சி இல்லைன்னா திமுக அது நல்லதில்லை, திமுக அது நல்லதில்லை. அது என்ன ஆகுன்னா உள்கட்சி குழப்பத்தில் கொண்டு போய் விடும். உள்கட்சி குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா கட்சி நல்லா போய்டும். அந்த மாதிரி உள்கட்சி குழப்பம் வந்ததில் தான் அண்ணா திமுக பிரிஞ்சு. திமுகலேருந்து அண்ணா திமுக பிரிஞ்சதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த உள்கட்சி குழப்பம். அதே உள்கட்சி குழப்பம் வந்ததுன்னா அது ஸ்டாலினுக்கே எதிராக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அவங்க பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக. தமிழக அரசியலையே ஆட்டி படைத்த இடத்திலே இருந்த மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள்லாம் ஒரு தேய் பிறையாகி கழுத தெஞ்சு கட்டரும்பான கதையா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சி இருக்கா இல்லையாங்கிற இடத்துக்கு போனதுக்கு என்ன காரணம்? அது எல்லாமே இப்போ புத்திர சோகம் தாங்க, புத்திர பாசம் புத்திர சோகம் தான், வேறு என்ன இருக்குது? என்றைக்கு வந்து தன் மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் வந்து கட்சியை கொண்டு போய் மாற்றினாரோ அன்றைக்கே அவர் முடிஞ்சு போயிடுச்சு அவருடைய இது. ரெண்டாவது, ஒரு ஜாதி ரீதியில் இயங்குகிற எந்த கட்சியுமே நிற்க முடியாது. இல்லை ஆரம்பத்தில் ஒரு சமூக நீதி கோட்பாட்டு கோட்பாடெல்லாம் இருந்தது, தலித் எழுமலை போன்றவர்களாம் நிற்க வச்சார் அவர் வந்து, அந்த மாதிரி இருந்தார். அவர் தடம் புரண்டு விட்டார். அப்புறம் முழுக்க முழுக்க வந்து பாட்டாளி மக்கள் இது வன்னியர்களுக்கு என்ன செய்கிறேன்னு கேட்கும்போது மற்ற அத்தனை ஜாதிகாரன் ஒன்றா சேர்ந்துக்கிட்டான்ல. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா? ஆமாம், வன்னியர்களுக்கு நீ செய்கிறேன்னாக்கா அப்போ நான்லாம் என்ன இழிச்சுவா? ஏன்னா இப்போ தருமபுரி எரிப்பு சம்பவம்லாம் அவருடைய வாழ்க்கையில் நீக்க முடியாத கரையாக மாறிடுச்சு. அது ஆணவ கொலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக போனதுல எல்லாம் மற்ற ஜாதிக்காரன் அத்தனை பேருமே. இப்போ எங்கள் அண்ணா வந்து அரசியலில் இருந்தபோது எங்களுக்கு ஒரு ஜாதி பின்னணி இருந்தது. அந்த ஜாதி பின்னணியை வச்சு நீ ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து கேட்டபோது, ராஜாராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவர் வந்து நான் ஜாதி அடிப்படையில் நான் இருக்க முடியாது அப்படின்ட்டார். நான் பெரியாரால் வளர்க்கப்பட்டவன், எனக்கு ஜாதி கிடையாது, எல்லா ஜாதியும் என் ஜாதி தான். நீ ஒரு ஜாதியில் என்னை கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா மற்ற அத்தனை ஜாதியும் எனக்கு எதிரியாக மாறிடுவேன், கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்ட்டார். அதுதான் அவரை எடுத்த பாலிச்சு கடைசியில் அவர் சரியாக இருந்தது. அதனால தான் அவரால் தன்னுடைய ஜாதியே இல்லாத பணமரத்து பட்டியலில் போய் அவரால் நிற்க முடியுது. அது காரணம் என்னென்னா எல்லா அனைத்து ஜாதியினரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அப்படி வா. நிறைவாக ஒரு கேள்வி, மீண்டும் ஒருவேளை 2024 பாஜக வென்றால் அரசியல் சாசனம் வந்து இல்லாமல் செய்யப்படும், அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் சாசனம் இந்த சமத்துவத்திற்கான கோட்பாடுகள் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு எச்சரிக்கையை திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள், அதை பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயமா, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததாக சொல்லப்படும். கடந்த காலம் அது, நிகழ்காலத்தில் வாய்ப்பே இருக்காது, வாய்ப்பு இருக்காது, நாடு நாசமாக போயிடும் கம்ப்ளீட்டாக. மிகச்சிறந்த கருத்துக்களை எங்களோடு உரையாடியதற்கு நன்றி.